ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வீக்லி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும், எப்படி இருக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து என்ன பண்ணலாம், நம்ம ட்ரேடிங் நம்மளோட ஸ்டைலில் என்ன பாசிபிலிட்டி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் வாரம் வாரம் வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ரிவ்யூ ஒரு வாடி பார்த்தலாம். அந்த வீக் ஃபுல்லாக எப்படி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன மூமெண்ட் இருக்குன்னு. ஸோ டெய்லி பேஸில் நம்மளோட அன்னைக்கு இதையும் பார்த்துடலாம், ஓகேங்களா? நிஃப்டி வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு இது தான், ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 15,600 பிரேக் பண்ணி கீழே வந்தால் திருப்பி வந்து ரெண்டே நாளில் தூக்கி போயிட்டான் 850 கிட்ட. ஸோ திருப்பியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட் தான் இருக்குது இந்த டே ஹை ஓவரால் ஹைக்கு 16,000. ஸோ 16,000 கிராஸ் பண்ணுமா இல்லையன்றதை பார்க்கலாம் எதை வேஸ்ட் பண்ணின்னு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி 35K தொட்டுருச்சு. 36K வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 16K மாதிரி இதையும் 36K வந்து பேங்க் நிஃப்டி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்தளவுக்கு மூவ் ஆகிற மாதிரி தெரில. ஸோ ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்கா இல்லையன்றதை பார்க்கலாம். ஜூலை மந்த் எக்ஸ்பைரி தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த வீக்கோட எக்ஸ்பெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து 16,000 பிரேக் பண்ணிட்டு மேலே போகுமா, அப்படி இல்லைனா 15,500 கட் பண்ணிட்டு கீழே வருமானதை, இந்த ரெண்டு இதில் ஒன்று நடக்க போகுது கன்ஃபார்மாக. ஸோ அது எது நடக்குன்றத பாசிபிலிட்டி இருக்குன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து மந்த் வீக்லி ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஆனால் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் நான் லைக் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து லிங்க்கு இதிலே கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிஎஸ் ஆன்லைனில் கொண்டு பண்ணுறவங்க லிங்க்கும் அதில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? வாங்க நம்ம டைரெக்டாக நம்ம வீடியோவில் போயிடலாம். ஆக்சுவலாக நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டிலில் வந்து தெரியும், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டருக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த இடத்துல தான் பாருங்கள் இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சிலேருந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எந்த பக்கம் போகுன்றது ஒரு டிசைடே இல்லை. ஒன்று பிரேக் பண்ணால் இதை பிரேக் பண்ணால் கீழே வர ஆரம்பிச்சிடும், இல்லைனா இதை பிரேக் பண்ணால் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது ரொம்ப நாளாக இது மாதிரி இருக்கிறதுனால எக்ஸாக்டாக வந்து இது பண்ண முடியல, பெரிய டீப் கன்சல்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து டெய்லி கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ வீக்லி கேண்டிலில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வீக்லி கேண்டில் என்ன குந்திருக்கு, ஒரே நிமிஷம். யா, ஆக்சுவலாக வீக்லி கேண்டிலில் கண்டினியூவாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த தொடர்ந்து ஒரு கன்சல்டேஷன் தான் இருக்குது. ஸோ ரெண்டு ரெட்டு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு க்ரீன் இருக்குது. ஸோ கீழே அவ்வளோ தூரம் புல் பண்ணி கூட திருப்பி புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிருக்காங்க, ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ மந்த்லியில் போய் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஓகே தான். மந்த்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் விட இது பாசிட்டிவில் தான் இருக்காங்க, இன்னும் இது பிரேக் பண்ணலை. ஸோ அதனால் பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ஹையராக இருக்குது. என்ன தான் கீழே வந்தாலும் புஷ் பண்ணி மேலே தான் கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது நிஃப்டியை பொறுத்திருக்கும் சார்ட்டில், ஆஸ் பர் சார்ட் பட்டன்படி, ஓகேங்களா? பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா யா, இது வந்து பார்த்திங்கன்னா டே கேண்டில் தான் ஃபஸ்ட்டு. டே கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. நிஃப்டியாக பரவாயில்ல ஓரளவுக்கு, அது ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டுருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் ஹை கூட இன்னும் அந்த லெவல் கூட வரவே இல்லை. ஆக்சுவலாக 37,500 கூட வரவே இல்லை. இதே தான் பண்ணிகிட்ருக்கு மேன் கிரியேஷன். அதுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து மெயினாக ரீசன் தெரியும் எல்லாருக்குமே. அது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதுக்கு மூவ் ஆனால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வந்து பெருசாக மூவ் ஆகும். ஸோ மற்ற ஸ்டாக்கில் வந்து அந்தளவுக்கு ஹெவி வெயிட்டேஜ் கிடையாது. பட் ஆனால் நம்ம பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா? அடுத்து வீக்லி கேண்டிலில் போய் பார்த்தீங்கன்னா யா, இவ்வளோ பெரிய பிஎஸ் வந்து வந்ததெல்லாம் திருப்பி வந்து புல்ஸ் வந்து கண்டினியூவாக இவ்வளோ தூரம் கீழே வந்து கூட திருப்பி மேலே கொண்டு போயிருக்காங்க வீக்லியில் லாஸ்ட் வீக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது. ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை கண்டிப்பாக, ஏன்னா டவுன் சைட் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ரொம்ப பேக் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வீக்காக தான் இருக்குது என்ன பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக. ஏன்னா பாசிட்டிவ் மோடுன்னு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாது பேங்க் நிஃப்டியில், ரொம்ப வீக்காக இருக்குது. அது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பண்ணது, ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருசாக அமௌண்ட் ஆகுது பாசிபிலிட்டி இல்லை. இங்கே மந்த்லி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா தெரியல. ஸோ ஒன்று இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகணும், அப்படி இல்லையா இந்த இடத்த உடச்சிட்டு வரணும் கீழே. இந்த இடத்துல உடச்சிட்டு வந்தால் தான் வந்து ரொம்ப இந்த இடத்துல சாரி இந்த கேண்டில் உடச்சிட்டு வரணும். அது மந்த்லி கேண்டிலில் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கானது தான், வராது அந்தளவுக்கு ஈஸியாக, ரொம்ப லேட் ஆகும் இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வரதுக்கு. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா புல் சைடில் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் கிடையாது. ஆனால் பிஎஸ்சி போகலாமான்னு கேட்டால் கன்ஃபார்மாக தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இந்த வீக் வந்து எக்ஸ்பைரினால ஷார்ட் கவரிங் நடக்கலாம், இல்லாட்டி லாங் பில்டப்பு அவங்க இது பண்ணதெல்லாம் கவர் பண்ணலாம் எல்லாத்தையுமே.
ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வாலடைல் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இந்த ஒன் வீக் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாமல் கொஞ்சம் வெளியே இருந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ பின்னாடி வர டேட்டாலே நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏதாவது நல்லது நான் சொல்கிறதுன்னு சொல்கிறேன்னு. ஓகேங்களா? எஃப்ஐடி டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இது டெய்லி இது இருக்குது. ஸோ டெய்லி இது தேவையில்லை அந்தளவுக்கு. மந்த்லியில் போய் பார்த்தீங்கன்னா யா ஆக்சுவலாக ஜூலை மந்த்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 2200 கோடி கிட்ட டோட்டலாக செல்லிங்கில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஜூன் மாதம் 7000 கோடி கிட்ட பாசிட்டிவில் வந்துச்சு. மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3400 கோடி 3000-4000 கோடி கிட்டத்தட்ட நெகட்டிவ் தான். அதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மாதமும் நான் நெகட்டிவ் தான். சார்ட்டில் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிஃப்டிக்கு ஒரே நிமிஷம் சார்ட்டில் காட்டுற பாருங்க என்ன நிஃப்டி, அது கிளியராக தெரியும் என்ன நடந்திருக்குன்றது. யா வீக்லி கேண்டில் வீக்லியில் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது ஆக்சுவலாக மே மந்த்லேருந்து காமிச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஃப்ஐடி ஏப்ரல் மாதம் பாருங்கள். ஓகேங்களா? ஏப்ரல் மாதமும் டி இதை ஹெவியாக நெகட்டிவ், இந்த 4 மாதமும் ஹெவியாக நெகட்டிவ் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மாதம் எல்லாம் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெகட்டிவ், ஆனால் நம்ம டி ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா? ஏப்ரல் மாதமும் மே மாதமும் பாருங்கள், 12,000-13,000 கோடி எஃப்ஐ வந்து நெட்டாக நெகட்டிவ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6,000 கோடி நெகட்டிவ் வந்தாங்க நெட்டாக. ஓகேங்களா? ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்துலன்னு சொன்னேன், ஏப்ரல் மாதம் மே மாதம், ஏப்ரல் மாதத்துல வந்து பாருங்கள். ஆக்சுவலாக யா ஏப்ரல் மாதம் இங்கேருந்து வருது, இங்கேருந்து ஏப்ரல் மே வரைக்கும், மே முடிவு வரைக்கும். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டி தான் கொண்டு போயிருக்காங்க. எஃப்ஐ கீழே இருக்க ட்ரை பண்ணாங்க, திருப்பி டி வந்து திருப்பி மே மாதத்தில் வந்து ஃபுல்லாக பை பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் இந்த ஜூன் ஜூலையில் பாருங்கள், கிட்டத்தட்ட அந்தளவுக்கு எஃப்ஐயும் ஹெவியாக இல்லை, அப்படி தான் ஃபுல்லாக உள்ளே வந்து பை பண்ணிருக்காங்க. ஆனால் டி வந்து எஃப்ஐ வந்து 125 கோடி தான் நெட்டாக செல்லிங்கில் இருக்காங்க, ஆனால் டி 7000 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் டிஐ வந்து பையிங்கில் இருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஜூன் மாதம் எங்கேயுமே பெருசாக போகல. பாருங்கள் ஜூன் மாதம் வந்து, அதாவது ஜூனு இங்கேருந்து இந்த 4 கேண்டில் ஜூன் மாதம் 4 கேண்டில் பாருங்கள், அதே இதில் தான் மார்க்கெட் இருக்குது, பெருசாக இல்லை. ஸோ டிஐ வந்து என்ன தான் புஷ் பண்ணி கொண்டு போனாலும் மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்கணும், ஏன்னா வந்து டிஐ ரொம்ப பம்ப் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் முடியல. ஆனால் கீழே ஏப்ரல் மே மாதத்தில் வந்து டிஐ வெறும் 2000 கோடி தானே பாசிட்டிவாக இருக்காங்க, எப்படி மார்க்கெட் உள்ளே போச்சு, மார்க்கெட் வந்து மேலே போச்சு ஏப்ரல் மாதத்தில், இதெல்லாம் ஏப்ரல் மாதம்தான், மே மாதத்தில் எப்படி மேலே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக மே மாதத்தில் வந்து ஒரு லாக்டவுன் ஒன்று இப்போ ஒன்று போட்டாங்க, தெரியும் எல்லாருக்குமே. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரி லாக்டவுன் போட்டாங்க, பழைய மாதிரி ஆகிடப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் உள்ளே வந்து அவங்க தலையில் தான் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க, அவங்க தான் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க எஃப்ஐயும் டிஐயும் செல் பண்ணது எல்லாமே. ஸோ அவங்க தலை தான் ஃபுல்லாக மாவ வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் ஃபுல்லாக ஏறி இருக்குது, அவங்களால தான் மார்க்கெட் வந்து அந்த ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு. ஏன்னா டி வந்து எஃப்ஐ டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆனால் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க, ரீட்டைல் பேப்பர்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க, அந்த ரீசன்னால மார்க்கெட் ஏறிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி 12,000 கோடி கிட்ட வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து டி ஏப்ரல் மாதம் வந்து பாருங்கள், ஏப்ரல் மாதம் யா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக செல்லிங் அச்சிக்கலாக இருக்கணுங்க. அதே மாதிரி தான் இப்போயும் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க டி எஃப்ஐ, பட் ஆனால் டி ரொம்ப பம்ப் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா முடியல ஆக்சுவலாக எஃப்ஐனால். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது எப்படி க்ளோஸ் ஆகுது, நெக்ஸ்ட் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்தான் கன்சல்டேட் பண்ண முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த வீக் வந்து மந்த்லி எக்ஸ்பைரினால கொஞ்சம் வாலடைலாக இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது இது ஆக்சுவலாக நான் ஜூன் மந்த்து ஜூலை இது பார்க்கல, ஏன்னா ஜூலை இதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது, அது பெருசாக கன்சல்ட் இல்லை. அதனால் ஆகஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி பார்த்துருக்கேன், எக்ஸ்பைரியில் போய் பாருங்கள் ஆகஸ்ட் மந்த்து. இது நிஃப்டி, இது நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 15,500-15,000 கேண்டில்லாம் ரொம்ப அதிகமாக ஓப்பன் ஆயிருக்கு. கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டில் இருக்குன்னு. ஆனால் 16,000 கேண்டிலும் பாருங்கள், 16,500 கேண்டிலும் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அக்ரெசிவாக அடிக்கிறாங்கன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, அதனால் இந்த இடம் ஜீரோ ஆகும் அப்படின்றதுனால செல்லர்ஸ் வந்து அதிகமாக செல் பண்ணிருக்காங்க. ஆனால் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக தான் கால் ஆப்ஷன்ஸில் செல் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் அக்ரெசிவாக செல் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா மேபி இதை கிராஸ் பண்ணி வந்துடும், அந்த இடத்துக்கு வந்தால் வந்துடும் அப்படின்றதுக்காக. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து 15,600-16,000 கண்டினியூஸாக டிஐஎஃப்ஐ ஃபுல்லாச்சு, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ரொம்ப அதிகமாக ஓப்பனில் இருக்குது, ஸ்ட்ராடலும் சரி ஸ்ட்ராங்கலும் சரி. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வாலடைல் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இந்த பக்கம் போவாங்க அந்த பக்கம் திருப்பி ரிட்டர்ன் எடுப்பாங்க, ரிட்டர்ன் போகிறவங்க திரும்பி அதை அகைன் புஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து அந்தளவுக்கு தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ஒரே ஒரு தான் இருக்குது தெரியும் உங்களுக்கு, 35,000 கால் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இருக்குது அதிகமாக. ஸோ 35,000 ஸ்ட்ராடல் வச்சு தான் வந்து மூவ் பண்ணுறாங்க, மிச்சம் எதுலையுமே அந்தளவுக்கு இல்லை, 500-500 தான் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது அந்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மேலே போகுமா கீழே போகுமான்னு இல்லாமல் ஒரு கன்சல்டேட் மாதிரி தான்
ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் அண்ட்ரஸ், ஆனால் வந்து நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மேலே பொறுத்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஓப்பன் அண்ட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிஃப்டி வந்து புல் சைடு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு எஃப்ஐ வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண, இந்த வீக்காவது கொஞ்சம் செல்லிங் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அப்படின்னு பெட்டர் இருக்கும். ஏன்னா இது டெய்லி கேனல் வச்சு டெய்லி இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வர நிமிஷம் எஃப்ஐ டேட்டாலாம் டெய்லி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் இதுதான் டிஐ எஃப்ஐயோட டேட்டா இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் 19,000 இது ஒரு 2,000 கோடி, 2,200 கோடி, இது ஒரு 2,800 கோடி, இது ஒரு 245 கோடி, இது ஒரு 163 கோடி, இதுலேருந்து என்ன தெரிஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டே வராங்க. இங்கே ஆக்சுவலாக 2,000 கோடி 2,000 கோடி ஸ்டார்ட் பண்ணதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் டிஐ வந்து உள்ளே போந்து ரொம்ப இது பண்ணதுனால மார்க்கெட்டை ரெக்கவர் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்த வார வாரத்தில் மேபி பாசிட்டிவாக போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இவங்க ஃபுல்லாக செல்லிங்கில் இருந்தாங்கல்ல, கண்டிப்பாக செல்லிங்கில் இருந்ததுனால ஃபுல்லாத்தையும் அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணி ஆகணும். ஷார்ட் கவரிங் பண்ணுறதுனா மார்க்கெட் புல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக 16K போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வீக்கில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க ஷார்ட் கவரிங் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அடிச்சது எல்லாமே திருப்பி கவர் பண்ணணும், கவர் பண்ணாமல் க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ கவர் பண்ணுறதா இருந்தால் அப்போதைக்கு மார்க்கெட் பூம் ஆக பாசிபிலிட்டி ஆகும். ஸோ கண்டிப்பாக 16,000 போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து 16K எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் 15,900 இல்லாட்டி 15,950 கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறது மூலயமா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். நல்லா என்ன பொறுத்த வரைக்கும் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, ரிஸ்க்கும் கம்மி தான். ஏன்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை பாருங்கள் 950 34 ரூபா தான் இருக்குது. ஸோ மேபி 16,000 கிராஸ் பண்ணிச்சுன்னு வேகமாக போகும், பயங்கரமாக ப்ராஃபிட் எடுத்துக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதோட ஸ்டாட்டில் பாருங்கள் 850 இது, இது ஒரு 79, இது ஒரு 79, 80 160 தான், 160 பாயிண்ட் முன்ன பின்னே போனால் மட்டும்தான் இந்த ஸ்டாடலில் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா லாஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிலைமை. ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரீமியம் 150 பாயிண்ட்ன்றது. ஸோ ஒரு நாளில் ரெண்டு நாள்லேயும் மூவ்மெண்ட் ஆகிடும் 150 பாயிண்ட்டு. ஆனால் நான் 4 டேஸ்க்கு 150 பாயிண்ட்றது ரொம்ப கம்மி, அதனால் அக்ரெசிவாக செல் உள்ளே போகாமல் இருக்கிறது எனக்கு பொறுத்தவரைக்கும் நல்லது நான் சொல்லுவேன் கன்ஃபார்மாக. வெளியேருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பெட்டர். ஏன்னா வந்து வாலட்டைல் ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரினால ஷார்ட் கவரிங் நடக்கும், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அடுத்த வகை ரிசல்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட் ஆனது. அதில் பார்த்திங்கன்னா மண்டே ஆக்சுவலாக நேற்று ரிலையன்ஸ் வந்துச்சு, ரிலையன்ஸ் பெருசாக வந்து இல்லை, ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட் தான். ஐசிஐசிஐ பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான் நினைக்கிறேன், நார்மலான ரிசல்ட் தான். ஸோ அது பெருசாக இல்லை. ஸோ கொடாக் தான் 2வது ஹெவி வெயிட்டில் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ இதோட ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கும் மண்டே தான் வருது. இந்த ரெண்டு ரிசல்ட் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை மூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஐசிசி வந்துருச்சு முடிஞ்சிச்சு, எஸ்பிஐ அது அடுத்த மாதம் தான் வரும். ஸோ அதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி டம் ஆனதுனால அது பெருசாக போகிறது பாசிபிலிட்டி இல்லை. கொடாக்கோ, ஆக்சஸும், ஐசிசி இந்த மூணு தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட் வீக் பண்ணிச்சுன்னா பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைனா பேங்க் நிஃப்டி ரொம்ப கஷ்டம். அதுக்கு அடுத்தது வர ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டே ஸ்டாக்ஸ் எதுவும் கிடையாது. மற்றபடி நார்மல் வெயிட்டு நார்மல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது, மாறுதி இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. தனித்தனியாக வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் ஸ்டாக் ஆடல எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது, மண்டே எப்படி பொசிஷன் எடுக்கலாம் அதுக்கு ரிசல்ட் பேஸ்க்கு அப்படின்றது நம்ம நாளைக்கு போடுற முடிஞ்ச அளவுக்கு. இது ஜஸ்ட் வீக்லி அப்சர்வ்னால மண்டே வந்து ரொம்ப குரூஷியலானது. ஏன்னா ஐசிசி பேங்கோட இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி மண்டே வந்து கொடாக் பேங்கோட ரிசல்ட்டு ப்ளஸ் ஆக்சிஸ் பேங்கோட ரிசல்ட் இந்த ரெண்டுமே வரதுனால அதோட ரிஃப்ளெக்டோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரிலையன்ஸோடது வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் வந்துருக்கு. ஸோ அதோட இதுவும் நிஃப்டியை பாதிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே டியூஸ்டே ரெண்டு நாள் கொஞ்சம் ட்ரேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகிறதுக்கு பாசிபிலிட்டி உள்ளே போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் பையிங்கில் போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா இந்த ரெண்டு நாள் வந்து கீழே இறங்கினா கூட பை பண்ணால் ஆப்போசிட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி டீப் கோ டு பை, கீழே இறங்க பை பண்ணிட்டே இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு, லாங் டேர்ம்க்கு இல்லை, இந்த வீக்லி எனக்கு சிம்மத்துக்கே வந்து நல்லா ஏறதுக்கு பாசிபிலிட்டி தான் இருக்குது. கீழே அந்தளவுக்கு பிரேக் பண்ணி உடையதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி நிஃப்டியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் பண்ணி கீழே வர மாதிரியே தெரில, ஒரு கன்சல்டேட் புஷ் பண்ணி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஒன்ஸ் இது 16K க்ராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்து 16.4 இந்த அளவுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது மந்த்லி கேண்டினாலே பெருசாக இருக்குது, வீக்லி டெய்லி கேண்டில் வச்சா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு நிமிஷம், நானும் வந்து ஆக்சுவலாக புல்லிஷில் தான் இருக்கேன் இப்போ. ஆக்சுவலாக அதனால தான் என்னோடய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் கூட நான் எதுவுமே வந்து கவர் புக் பண்ணவே இல்லை. மேபி அது ப்ராஃபிட்டில் இருந்தால் கூட சரி, நான் புக் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் புல்லிஷில் தான் இருக்கேன் மார்க்கெட்டில், அதனால் நான் கவர் பண்ண விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எதுவும் உடச்சிச்சுன்னா கரெக்டாக கண்டிப்பாக இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் இந்த கன்சாலிடேட் லெவல் வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து எவ்வளோ இருக்குது, 550 550லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 450 பாயிண்ட். ஸோ 14,400 500 பாயிண்ட் மேலே பொறுத்த பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையராக இருக்குது. கண்டிப்பாக புல்லிஷில் இருங்க என்னை பொறுத்த வரைக்கும், பீரேஷில் இப்போதைக்கு இருக்காதிங்க. ஏன்னா எஃப்ஐயும் வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து குறைச்சிட்டாங்க.
டிவி ஃபுல்லாக பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஏயும் உள்ளே வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டை கண்டிப்பாக செஷன்கே பிரேக் பண்ணிட்டு போயிடும். அதுக்கு கண்டிப்பாக ஒரு தனியாக வந்து கொடாக் பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்கும் தான் இருக்கும், ஐசிசியும் இருக்கும், இந்த மூணு பேங்க்கு தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படின்றத நெக்ஸ்ட்.